வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு நாளும் வந்து சூப்பரான ரெசிபீஸ்லாம் நம்ம ஷெஃப் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கும் வந்து எம்மியான ரெசிபீஸ்லாம் சொல்கிறதுக்காக நம்ம ஷெஃப் ராம் பிரகாஷ் அவர்கள் ரெடியாக இருக்காங்க. நீங்களும் நம்ம ஷோக்கு கால் பண்ணி ரெசிபீஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஷெஃப் கிட்ட பேசலாம். வணக்கம் ஷெஃப். வணக்கம். எப்படி இருக்கீங்க ஷெஃப்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஷெஃப். இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? குறிஞ்சில இருந்து, குறிஞ்சி பகுதிகளில் வந்துட்டு ஒரு கறி கூட்டான் சோறு ஒன்னு பண்ணுவாங்க. சோ கறி கூட்டான் சோறு. ஆமா. பேர்ல எப்படி ஷெஃப் நீங்க வைக்கிறீங்களா இல்ல அதுதான் அந்த ரெசிபியோட நேம்? ஆக்சுவலா பேர் வந்து நம்ம இன்னைக்குள்ள ட்ரெண்டுக்கு புரியற மாதிரி நம்ம வைக்கிறோம். அன்னைக்கு இந்த மாதிரி பேர்கள்லாம் பெருசா இல்ல. ஆனா தமிழ் உணவோட பேர் வந்த விஷயம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாவே வந்துட்டு அவங்க சர்வசாதாரணமாக ரொம்ப இயல்பாக தான் இருக்கும். இப்போ ஊர்கள் பேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ரொம்ப இயல்பான ஊர்கள் பேர்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் உணவோட பேரும் ரொம்ப எளிமையாக இருக்கும். என்ன போடுறோமோ அதை வச்சு தான் சோறு, அவ்வளோதான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து உருளைக்கறி கூட்டான் சோறு அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ உருளைக்கறி கூட்டான் சோறு எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன், குறித்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். உதாரணத்துக்கு ஒரு அரை கிலோ ரைஸ், அரை கிலோ கறி, அது போக வந்துட்டு உருளைக்கிழங்கு வந்துட்டு ஒரு கால் கிலோ உருளைக்கிழங்கை எடுத்து வச்சுப்போம். அது போக வந்துட்டு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சமாக வந்துட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுப்போம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய்யை ஊற்றிக்கோங்க, கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வந்துட்டு சோம்பு தளிச்சுங்க, 2 பட்டை கிராம்பு ஏலக்காய் 2 பீஸ் போட்டுங்க. போட்டுட்டு வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு தக்காளி போடுங்க. தக்காளி எல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணலாம், உருளைக்கிழங்கு, கடலைப்பருப்பு, இதே கறி எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதிலே போட்டு குக் பண்ணுங்கள். குக் பண்ணிவிட்டு மசாலா தூள்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு மிளகு பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, அண்டு கொஞ்சமாக வந்து சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக வந்து 1/2 கிராம்பு ஏலக்காய் பொடி. ஸோ இதை போட்டுங்க. கொஞ்சோண்டு காரத்துக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணுன்றவங்க 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா அந்த இதிலே போட்டு குக் பண்ணுங்கள். ஒரு ஸ்டேஜில் நல்லா குக் ஆனது தெரியும். அதுக்கப்புறம் வந்து திக்கான கொஞ்சம் தேங்காய் பால் வந்து கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் சேர்த்துங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மல்லி புதினா போடுங்க. போட்டுட்டு ரைஸ் ஆல்ரெடி 20 மினிட்ஸ் 15 நிமிஷம் 2-20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அந்த ஊற வச்ச ரைஸை வந்து தண்ணியை ஆட் பண்ணிக்கங்க. தண்ணி வந்து எப்பயுமே வந்துட்டு 1/2 கிலோன்றது 2 கிளாஸ்னு வச்சுக்கலாம். ஸோ 4-5 கிளாஸ் வந்து தண்ணி வந்து வச்சுக்கோங்க கறிகள் இருக்கிறனால. ஸோ 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து அந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது ரைஸை சேர்த்துட்டு லிட்டு போட்டு மூடி போட்டு வச்சுருங்க. கரெக்டாக வந்து 3-4 விசில் வந்ததுக்கப்புறம் வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கும். ஃபைனலாக இறக்கும்போது கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். அந்த உருளைக்கிழங்கு, கடலைப்பருப்பு, தென் கறி எல்லாத்தோட கலவை வந்து ரொம்ப புதுமையாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான வித்தியாசமான ரெசிபி ஷெஃப் சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஜெகதீஷ். ஜெகதீஷ் எங்க இருந்து கால் பண்றீங்க? திருச்சி. ஓகே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. என்ன ரெசிபி கேட்க போறீங்க? இன்னைக்கு காலிஃப்ளவர் கிரேவியும் அப்புறம் இந்த பாஸ்மதி அரிசில ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறது? ஏதாவது ஒரு ரெசிபி தான் கேட்பாங்க. நீங்கள் ரெண்டுமே பெரிய ரெசிபியாக கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு எந்த ரெசிபி இப்போதைக்கு தேவை? இப்போதைக்கு காலிஃப்ளவர் கிரேவி தான். ஆ ஓகேம்மா. ஷெஃப் இருக்காங்க, பேசுங்க. ஆ ஓகே. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹலோ அங்கிள். வணக்கம். அங்கிள்லாம் சொல்லி வயசை ஏற்றிடாதீங்க தயவுசெய்து. வணக்கம், எப்படி இருக்கு? ஆ எப்படி இருக்கு? ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் குட்டி. எப்படி இருக்கீங்க? எப்படி போகுது படிப்புலாம்? போரா அடிக்குதா? இந்த சம்மர் ஹாலிடே ரொம்ப போரிங்கா இருக்கா? சரி, புதுசு புதுசா ரெசிபி ட்ரை பண்ணிட்டே இருங்க. டெய்லி நம்ம ஷோல புதுசு புதுசான ரெசிபி சொல்லிட்டு இருக்கேன். அது போக நீங்க கால் பண்ணி கேக்குறத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, சரிங்களா? சூப்பர். இன்னைக்கு வந்து காலிஃப்ளவர்ல என்ன ரெசிபி சொல்லலாம்? காலிஃப்ளவர்ல கிரேவி செய்வாங்கல்ல? கிரேவி. ஓகே, சூப்பர். காலிஃப்ளவரை வச்சு ஒரு கறி பண்றது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஸோ அதை எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன், குறிச்சு வச்சுட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? காலிஃப்ளவர் வந்து எப்போவுமே வந்துட்டு க்ளீன் பண்ணுறது எப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, காலிஃப்ளவரில் இப்போ வந்து புழுக்கள் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, மருந்து அடிக்கிறனால புழுக்களே பார்க்க முடிய மாட்டேது. அதையும் தாண்டி ஒரு சில காலிஃப்ளவரை நியாயமாக வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அந்த அந்த
காலிஃப்ளவர் வாங்கும்போது வாங்கிட்டு அதோடய ப்ராசஸ் வந்து ரொம்ப எளிமையானது. அது என்ன பண்ணணுன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துங்க. கட் பண்ணும்போதே அங்கங்கே வந்து புழுக்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணலான்னா கொஞ்சம் வந்து சுடு தண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அந்த இதில் வந்து காலிஃப்ளவரை போட்டோன்னே எடுத்துருங்க. ஸோ அந்த கரெக்டான ஒரு லைக் கொஞ்சம் தண்ணி கோச்சிட்ருக்கும், கோச்சிட்ருக்கும்போது போட்டுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ்ஸு. கலரும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டு அந்த இதில் வந்து கரெக்டாகிடும். ஸோ காலிஃப்ளவர் ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு அரவை. ஸோ அந்த அரவை எப்படி பண்ணோம்னா கொஞ்சம் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துங்க, கொஞ்சம் நிலக்கடலை சேர்த்துங்க, ஒரு கை அளவுக்கு தேங்காய் இது போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக வந்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு ரெண்டு பீஸ் எல்லாத்தையுமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மசாலா எல்லாத்தையுமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கட் பண்ணி வச்சுப்போம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் தேங்காய் நாட் பண்ணுவோம். தேங்காய் நாட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்துட்டு பச்சை மிளகாய் பூண்டு வெங்காயம் இதை போட்டு நல்லா தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பீஸ் தக்காளி போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிங்க. வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை இதில் சேர்த்துங்க. சேர்த்து எல்லாத்தையும் போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா குக் பண்ணி பச்சை வேக போகிற அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு, காரம் வேணுன்றவங்க கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி பச்சை வேகம் போனதுக்கப்புறமா போட்ட காலிஃப்ளவரை அதில் போட்டு நல்லா பரட்டி விடுங்க. பரட்டி விட்டு மசாலா அந்த இதுலேயே நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கி விட்டுட்டு ஃபைனலாக வந்து கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க. ஜனனி. ஜனனி, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சேலம். ஓகே, நீங்க படிக்கிறீங்களா? ஆமா, ஏக்லயே கால் பண்ணிருக்கேன். ஓ, ஆல்ரெடி என்னன்னு தெரியல. இப்ப லீவ்னால டெய்லி குட்டீஸ் தான் நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி நைஸ். ஓகே, என்ன ரெசிபி மா நீ கேக்க போறீங்க? வெஜிடபிள் சூப் கேக்ல. ஓகே மா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. ஹாய் ஜனனி குட்டி, எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன ரெசிபி இன்னைக்கு பண்ண போறீங்க வீட்ல? வெஜிடபிள் சூப். வெஜிடபிள் சூப், சூப்பர். வெஜிடபிள் சூப் வந்து இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு சூப் பண்ணலாம். அது எப்படின்றத நான் சொல்கிறேன், குறித்து வச்சுக்கங்க சரிங்களா? வெஜிடபிள் சூப் சூப் வரது அளவுக்கு எனி கைண்ட் ஆஃப் வெஜிடபிள் ஆட் பண்ணலாம். அதில் எஸ்பெஷலி நீர் வெஜிடபிள் வந்து ஆட் பண்ணுறது கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. பிகாஸ் வந்து அதில் வந்து வாட்டர் ரொம்ப கண்டென்ட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரியாக கொல கொலன்னு சொத சொதன்னு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அந்த மாய்ஸ்டரே இருக்கா, அதாவது டிஃப்ரெண்ட் வந்துடும். நார்மல் சூப்புக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் வந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். தென் வந்துட்டு ஆனியன், கேப்சிகம் இந்த மாதிரி எதாவது எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா எல்லாத்தையும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு பருப்பு வேக வச்சுங்க. தோரம்பருப்போ பாசிப்பருப்போ ஏதாவது பருப்பு வேக வச்சுங்க. பாசிப்பருப்புனா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சு, நல்லா கொலையை வேக வச்சு, ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டு கொஞ்சமாக நல்லா கொலையை வேக வச்சு அந்த தண்ணியோடு சேர்த்து எடுத்து வச்சுங்க. நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்து வச்சுப்போம். இதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ் டைரெக்டாக சூப்புக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் போடுங்க. எண்ணெய் போட்டுட்டு ரெண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து ரெண்டு பச்சை மிளகாய் போடுங்க, வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் தக்காளி போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு வெஜிடபிள் அதில் சேர்த்துருங்க. வெஜிடபிள் போட்டிருக்க எல்லா வெஜிடபிளும், கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், அது போக நார்மல் நாட்டு காய்கறியில் வச்சு பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு முருங்கைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்து அதில் போட்டுக்கலாம். ஸோ போட்டு எனி வெஜிடபிள், அதாவது வெஜிடேரியன் நாட்டு வெஜிடபிள் பண்ணுறீங்கன்னா நாட்டு வெஜிடபிள் மட்டும் பண்ணலாம். இல்லை இங்கிலீஷ் வெஜிடபிள் வச்சு பண்ணுறவங்க இங்கிலீஷ் வெஜிடபிள் போட்டுக்குங்க. ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக வந்துட்டு சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, மிளகு பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு, மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு, தென் வந்துட்டு கொஞ்சமாக ஜீரகப்பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு, சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு அந்த பருப்பு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வெஜிடபிளை நல்லா பாயில் பண்ணுங்கள். நல்லா, அதாவது ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நூறு நூற்றம்பது கிராம் காய்கறி போட்டிருக்கீங்கன்னா ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். ஸோ அந்த தண்ணி வந்து ரெடியூஸ் ஆகிறது வந்து கிட்டத்தட்ட 500 ml 600 ml அளவுக்கு ரெடியூஸ் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு ஆகணும், கிட்டத்தட்ட பாதி ஆகணும். ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த வெஜிடபிளோட சாப்பிட்ணும்னு நினைக்கிறவங்க அப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா அதை ஃபுல்லாத்தையும் மேஷ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வாயிலையும் வெஜிடபிள் கடிப்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சக்கையை ஃபுல்லாக எடுத்துட்டு சர்வ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன் கனிமொழி. திருப்பூர்ல இருந்து பிரேம்லதா பேசுறேன். ரொம்ப ரொம்ப நன்றிமா, வாழ்த்தி நீங்க பேசுறீங்க முதல் எடுத்த உடனே. ரொம்ப ரொம்ப நன்றி. எப்படி இருக்கீங்கம்மா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்களும் நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா, நன்றிமா. நீங்க எப்படி இருக்கீங்கம்மா?
சொல்லுங்க. பட்டூரா வந்து ரொம்ப சிம்பிள். பட்டூராவுக்கு வந்து மைதா பேஸ் பண்ணி பண்ணுற ஒரு பூரி. ஸோ அதை தான் முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும். பூரி நம்ம கோதுமையில் பண்ணோம், பட்டூரான்றது மைதா மாவில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மைதா மாவில் பண்ணும்போது அந்த மைதாவோட சோக்கிங் மேரினேஷன், ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அதோட மெத்தடாலஜி என்னன்றதை நான் சொல்கிறேன், குறித்து வச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு மைதா உதாரணத்துக்கு ஒரு அரை கிலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி. ஸோ அந்த 1.5 கிளாஸ் தண்ணியில் ரெடி பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு பால், ஸோ அதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வந்துட்டு சால்ட்டு போட்டுங்க, கொஞ்சம் ஆயில், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துங்க. ஸோ சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு அந்த பேசினில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த இதெல்லாம் மிக்சிங்லாம் போட்டு நல்லா கரைச்சிடணும். ஸோ சால்ட்டு எல்லாமே போட்டு நல்லா கரைச்சிடணும். மைதாவை பொறுத்தளவுக்கு எப்பயுமே ஒரு இனிப்பு தன்மை இருக்கும். ஸோ அதனால் சுகர் வேணுன்றவங்க சுகர் போட்டுக்கலாம், இல்லைனா அந்த சுகரே போதுமானது. ஸோ இது எல்லாமே போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் மைதாவை போடுங்க. மைதாவை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கே தெரியும் மைதா வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி பரோட்டாவுக்கு மாவு பிசைகிறத விட கொஞ்சம் முன்னாடி பதம். ஸோ அந்த பதத்தில் வந்து பிசைஞ்சு வச்சுங்க. பிசைஞ்சு வச்சுட்டு மஸ்லிங் கிளாத் போட்டு, அதாவது ஈர துணியை போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு 20 நிமிஷம் கழித்து எடுத்துட்டு கரெக்டாக எப்பயும் பூரி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு ஆயிலில் கரெக்டான ஹீட்டில் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா ப்ளஃபியாக வரும். இன்னும் வந்து அது நல்லா கிறிஸ்பாக ரொம்ப ஒரு டெம்ட்டிங்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை ஊற வச்சு அந்த ரவையை வந்து அதில் சேர்த்துட்டு மாவு பிசையும் போதே சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு பிசைஞ்சிட்டிங்கன்னா, பிசைஞ்சு ஒரு 1/2 hour கழிச்சு எடுத்துட்டு ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ மாலாங்க. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேங்க. பிரியாணி பற்றி கேட்கணுங்க. சரிங்கம்மா, என்ன பிரியாணிம்மா, சிக்கனா மட்டனா? மட்டன், மட்டன் பிரியாணிங்க. சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. ஹலோ அம்மா. வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். ஓகே, இன்னைக்கு என்ன சமையல்? முருங்கக்காய் சாம்பார் உருளைக்கிழங்கு வறுவல். சூப்பர் காம்பினேஷன். ஓகேம்மா, இன்னைக்கு என்ன டவுட்? மட்டன் பிரியாணியா? ஆமா சார். ஓகே, மட்டன் பிரியாணி என்ன மாதிரி பண்ணனும்? சீரக சம்பா அரிசி, பாஸ்மதி அரிசி? பாஸ்மதி அரிசி சார். ஓகே, பாஸ்மதி அரிசி வீட்டில் செய்யக்கூடிய எளிமையான முறை வேணுமா? கண்டிப்பாக சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுங்கம்மா. பாஸ்மதி அரிசியில் பிரியாணி பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு பொதுவாக வந்து அரிசியை வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுங்க. ஊற வச்சுட்டு வழக்கம் போல் வந்துட்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம், இஞ்சி பூண்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம், பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தயிர், கொஞ்சோண்டு வந்து லெமன் ஜூஸ், ஒரு லெமன் வந்து ஜூஸ் புழிஞ்சு வச்சுக்கலாம். அண்டு மல்லி புதினாவை கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன பவுடர், பிரியாணிக்குன்னே உள்ள ஒரு பவுடரு. ஸோ அந்த பவுடர் என்னென்னா 2-3 பட்டை கிராம்பு போட்டுக்கோங்க. 2 பட்டை கிராம்பு, ஏலக்காய், ஜாதி பத்திரி அண்டு மராத்தி முக்கு, இதெல்லாமே போட்டு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுங்க. ஸோ அந்த பவுடர் வந்து டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அந்த பவுடரு, ஸோ அதை அரைச்சி வச்சு தனியாக எடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் போடுங்க, நெய் போடுங்க. போட்டுட்டு 2 பச்சை மிளகாய் போடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டை கிராம்பு 2 பீஸ் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கணும். பச்சை வேகம் போகிறதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, மசாலா. ஸோ மசாலாவில் வந்துட்டு நார்மல் வந்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக வந்து போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு, மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க. அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த பிரியாணி பவுடர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போடுங்க. தக்காளி நல்லா வந்து வதங்கும் போது அந்த அடியில் பிடிக்கும். ஸோ தக்காளி போட்டதுக்கப்புறம் அடியில் பிடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விடும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்துட்டு தயிர் ஆட் பண்ணுங்கள். தயிர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சுத்தமாக வந்து அந்த அடி பிடிக்கிறது எல்லாமே கிளியர் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் வந்துட்டு கறியை போட்டு நல்லா அதிலே போட்டு வதக்கிட்டு மல்லி புதினா போடுங்க. போட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணுங்கள். தண்ணி ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது அந்த ஸ்டேஜில் ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு 3-4 விசில் வந்து விட்டுருங்க. லிட்டில் 4 விசில் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனலாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்துட்டு அதாவது இறக்கிட்டு லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் அண்டு மல்லி புதினா கொஞ்சோண்டு சேர்த்துட்டு தம் ஓப்பன் பண்ணுங்கள். ரொம்ப வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ராஜாராம் மேடம். என்ன பேர் சார்? ராஜாராம் சார். ராஜாராம் மேடம். ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்க?
பெரம்பலூர் மாவட்டம் கல்லை கிராமத்துல இருந்து பேசுறேன் மேடம். சரிங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே, நீங்க சமைப்பீங்களா? நான் வீட்ல சமைக்க மாட்டேன், போல சமைக்கிட்டு வரலாம் வீட்ல. ஓகே சார், என்ன ரெசிபி இன்னைக்கு கேட்க போறீங்க? சிக்கன் பிரியாணி கேட்கணும் சார், சார் கிட்ட கேட்கணும். சரிங்க, செஃப் இருக்காங்க, பேசுங்க. பிரதர் வணக்கம். வணக்கம் சார. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினதுல. நீங்க தொடர்ந்து ட்ரை பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றி. சொல்லுங்க, என்ன டவுட்? சிக்கன் பிரியாணி போடணும் சார், எப்படி போட்டு பார்த்தா சரியா வரல சார். என்னென்ன பண்ணீங்க அதை சொல்லுங்க, அதுல என்னென்ன தப்பு இருந்தது நான் சொல்றேன், நீங்க ட்ரை பண்ணலாம். பாஸ்மதி அரிசி ஊற வச்சு பண்ணீங்களா? பாஸ்மதி அரிசி அளவு ஓகே, கடை டேஸ்ட்டுக்கு வராது. காரணம் ரெண்டு விஷயம், நீங்கள் போடக்கூடிய மசாலாவோட அளவு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வைக்கக்கூடிய தண்ணி, அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வைக்கிறீங்களோ அது ரொம்ப முக்கியம். அது போக வந்து பிரியாணிக்கு என்னெல்லாம் சேர்க்கணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக சேர்த்துருந்தோன்னா அதுதான் அந்த டேஸ்ட்டுக்குரிய மிக முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் குறிச்சிங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்துட்டு சிக்கன் பிரியாணி நார்மலாக வீட்டில் செய்யக்கூடிய ஹோம் ஸ்டைலில் பண்ண, ஹோட்டலில் செய்யக்கூடிய ஸ்டைல் என்னன்றதை நான் சொல்லிடுறேன், நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். சிக்கன் பிரியாணிக்கு எப்போவுமே வந்து ரேஷியோ சேம், கறி பிரியாணிக்கு என்னவோ அதே தான், ஒரு கிலோ சிக்கன் சென்ஸ் ஒரு கிலோ ரைஸ், ஸோ அதுதான் பேஸு. ஸோ அரை கிலோ பண்ணுறவங்க அரை கிலோ எடுத்துக்கலாம். ஸோ அரை கிலோக்கே நம்ம சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அரை கிலோ சிக்கன் அரை கிலோ ரைஸ், இதை வந்து ரைஸை வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுங்க. ஸோ ஊற வச்சு தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் வந்துட்டு 150 கிராம் அளவுக்கு வெங்காயம் அண்டு 100 கிராம் அளவுக்கு தக்காளி. ஸோ இதை எடுத்து வச்சுக்கலாம். 100 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டுமே கலந்தது எடுத்து வச்சுக்கோம். ஸோ இது போக என்ன பண்ணலாம்னா, பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு 2 பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாமே போட்டுக்கலாம். போட்டுட்டு நார்மலில் வந்து வெங்காயத்தை போட்டு 2 பச்சை மிளகாய் 2-3 பச்சை மிளகாய் போடுங்க. போட்டு வதங்கினதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு போட்டுங்க. இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் வந்துட்டு மசாலா போடுங்க. மசாலாவை பொறுத்தளவுக்கு சிக்கன் பிரியாணிக்கு கொஞ்சம் தூக்கலாம். காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோட பஞ்சு வந்து உள்ளே சீக்கிரமாக வந்து இறங்காது. இப்போ மட்டன் போது உள்ளே உள்வாங்கும். கறி வந்து எப்போவுமே வந்துட்டு சிக்கன் வந்து கொஞ்சம் ஜவ்வு மாதிரி ஒரு வேறு ஒரு டெக்ஸ்டர். ஸோ ஒயிட் மீட்லேயே ரெட் மீட்லேயே வந்து இது வேறு செக்டர் அது வேறு செக்டர்ன்றனால மசாலா டக்குன்னு சக் பண்ணாது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி போட்டுங்க. தென் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த மசாலா போட்டுங்க, பிரியாணி பவுடர் போட்டுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு மல்லி புதினா இதெல்லாமே போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கி நல்லா ஒரு மாதிரியாக வரும் அந்த ஸ்டேஜில். தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தயிர் ஒரு கிளாஸ் அளவுக்கு ஒரு 100 ml வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 100 ml வந்து தயிர் ஆட் பண்ணி ஒரு 1/2 லெமன் புளிஞ்சு அதிலேயே போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த ஸ்டேஜில் சிக்கனை போடுங்க. சிக்கனை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தண்ணி ஆட் பண்ணுங்கள். தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ரைஸோட அளவு வந்து 2 கிளாஸ் போட்டிருக்கீங்கன்னா 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு தண்ணியை வந்து நல்லா கொதிச்சு வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் தண்ணி நல்லா இஞ்சினதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணுங்கள். அரிசி ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட்டு அரிசி மிக்ஸ் பண்ணிவிட்டு, சால்ட்டு பிரியாணியை பொறுத்தளவு எப்பயுமே வந்துட்டு மொதல் போடும்போது அந்த மசாலா வதக்கும் போதே போட்டு அந்த தண்ணி ஊற்றுறீங்களே, அந்த தண்ணியில் ஒரு பிஞ்ச் அதாவது ஒரு கல்லளவுக்கு கொஞ்சம் சால்ட்டியாக இருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். பிரியாணியில் ஒரு சில பேருக்கு சால்ட்டு வந்து பத்தல, சால்ட் அதிகமாக இருக்குன்றவங்கலாம் என்ன பண்ணலான்னா, அதோட அளவை எப்படி மெஷர் பண்ணோன்னா, பிரியாணியோட அந்த தண்ணி கொதிக்குது இல்லையா, ஸோ அந்த தண்ணி கொதிக்கும் போது அந்த பிரியாணியில் போடுற தண்ணியில் சால்ட்டு வந்து ஒரு கல் வந்து கூட ஒரு மாதிரியாக கக்கணும். ஸோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ அதை போட்டுட்டு ரைஸை போட்டு லிட்டு போட்டு ஒரு 3-4 விசில் வச்சுருங்க. பர்ஃபெக்டாக குக் ஆகிடும். குக் ஆகி எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு மேலாப்பில் கொஞ்சோண்டு நெய் பிரியாணி போடுற அந்த பட்டை கிராம்பு போடுறதுக்கு இல்லையா, ஸோ அது கொஞ்சமாக போட்டுட்டு மல்லி புதினா போட்டுட்டு தம்மு ஓப்பன் பண்ணி சோப் பண்ணுங்க. சூப்பராக இருக்கும், ரைஸும் உடையாமல் பர்ஃபெக்டாக இருக்கும். அதே போல் பிரியாணி எப்போவுமே வந்துட்டு அடிக்கடி போட்டு கிண்டக்கூடாது. அரிசி போட்டதுக்கப்புறம் அடிக்கடி போட்டு கிண்டாமல் மட்டும் பார்த்துங்க. லைட்டாக அப்பப்போ லைட்டாக ஸ்டவ் மட்டும் பண்ணிக்கோங்க. கண்டினியூவாக கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா பிரியாணி வந்து கண்டிப்பாக நம்மளால் அரிசி உடஞ்சி பொங்கலாக தான் வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப், சூப்பரான ரெசிபிஸ்லாம் எங்களுக்கு சொன்னதுக்கு. கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். அழைக்கலாம் சமைக்கலாம்.